ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மினியேச்சர் குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தேவைப்பட்ட இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மேரிகோல்டு, மில்க் மேட், அப்புறம் பார்த்திங்கன்னா மில்க்கும் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். மில்க் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். அப்புறம் சுகர். அடுப்பை பார்த்திங்கன்னா பற்றி வச்சுட்டு, எதுக்கு நைஃபை பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்கேன்னா, ஒரு பவுலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். அந்த பவுல் நல்லா இருந்து இல்லையா, அதுக்காக. அப்புறம் நிறைய கிச்சன் செட்டில் இருந்து கொஞ்சமாக கிச்சன் செட் பார்த்திங்கன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கிச்சன் செட்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் காணிச்சிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் மினியேச்சர் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹாட் நீன் போடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே இதை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து இந்த பவுலை பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருந்தோம்லே அந்த பவுல் தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மி கல் இருக்கு இல்லையா அங்கே, அதையும் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜை பார்த்திங்களா, இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் இது போட்டு தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பிஸ்கட்ஸ், சுகரு, மில்க் மேட் மில்க் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்து, அம்மி கல் வச்சுருந்தேன் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டை போட்டு நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த டப்பாவில் போட்டு தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். இங்கே இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த அம்மிக்கல்லையும் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஃபயர்லெஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். கரண்ட்டும் தேவையில்லை. ஆனால் வந்து டால் இது தானே, அதனால் சும்மா அந்த அடுப்பை வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு பவுல் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பவுல் பிஸ்கட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதில் போட்டாச்சு. இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, ரொம்ப மையாக க்ரஷ் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் பார்த்திங்கன்னா 2-3 drops போட்டுக்கோங்க. நான் 2 spoons தான் போட்டேன், 2 drops தான் அதில் இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மில்க் மேட் இருக்கு இல்லையா, அதையும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். மில்க் மேட் தான் அதில் நல்லா வந்து டேஸ்ட் தரும். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, பால்கோவா மாதிரி இருந்துச்சு. அடுப்பங்க தள்ளி வச்சுட்டு இதை எடுத்தாச்சியா, இந்த மாதிரி தான் ரவுண்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் பண்ணி இப்போ நான் பிளேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு, பார்க்கறதுக்கே நல்லா இருந்து. அப்புறம் டாப்பிங்ஸ் போடணும் இல்லையா, அதுக்காக மில்க் மேட் இருக்கு இல்லையா, அதை பார்த்திங்கன்னா எடுத்து மேலே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். எந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பாருங்களேன். இந்த மாதிரி தான் பண்ணணும், நிறைய ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி முடித்த பிறகு சுகர் இருக்கு இல்லையா, சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுகர் எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு டாப்பிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு, பாருங்களா, பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் மில்க் மேட் பிடிக்குமோ அவங்க கீழேயும் பிளாக் கலரில் ஹாட்டின் போடுங்க. இதை பார்த்திங்கன்னா எடுத்து தங்கச்சி வாயிலையும் கொடுத்துட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்து. இதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். மில்க் மேட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.